हाय गाइस वेलकम टू वेनिला नारायणवनम चैनल इनकी नम्म चैनल वाटरफॉल पत्ती दांग पाकपोरो अदु एंदा वाटरफॉल ना पुत्तूर लेरुंदु 15 किलोमीटर तोलैविल इरुक्कर मूलकोण दांग पाकपोरो एन्ना दिडीनु वाटरफॉल अप्पडिनु नेनैक्कलाम वीडियो अपलोड पण्णणुंटे ना वन्नुम वाटरफॉल कु वरलंग सिस्टर वंदु ब्यूटी कोर्स पोयिट्टिरुंदांगा लास्ट डे फाइनल वंदु सेलिब्रेशन पण्णनुम अप्पडिनु योसिच्चिरुक्कप्प டக்குனு ஞாபகம் வந்தது தான் இந்த வாட்டர் ஃபால்ங்க. அங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஒன்றும் செலிப்ரேஷன் இல்லைங்க, வாட்டர் ஃபாலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் பிரியாணி தாங்க செய்யலாம் அப்படின்ட்டு. ஃபாரஸ்ட்டில் வந்து இது மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்ற சுகமே வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பிரியாணி யார் செய்ய போகிறாங்கன்னா எங்கள் அம்மா தாங்க செய்ய போகிறாங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து குக்கிங் வீடியோலாம் யூடியூப்பில் போட்டிருக்கோம், நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா செம்மையாக செய்வாங்க, அதுக்கோசம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு ஸ்பெஷலாக பிரியாணி செய்ய நாங்கள் வந்து கோணைக்கு வந்திருக்கோம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சு டபராலாம் வச்சு எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டோம். அம்மா வந்து எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க, வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. இந்த கோணம் வந்து செம்மையாக இருக்குங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். என்ன கொஞ்சம் மங்கிங்க தாங்க இங்கே அதிகமாக இருக்குது. நீங்கள் எதனால் மங்கிக்கோசம் ஸ்பெஷலாக எதனா எடுத்துகிட்டு வந்தால் தாங்க இங்கே சமாளிக்க முடியும், அவ்வளோ குரங்குங்க நிறைய இருக்குது. அம்மா வந்து சீக்கிரம் சீக்கிரமாகவே சமையல் செஞ்சிட்ருந்தாங்க, ஏன்னா அவ்வளோ மங்கீஸ் இருந்தது. அம்மா எப்போம்மா முடியும்னு கேட்டால் இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் கம்ப்ளீட் ஆகிடும். நாங்கள் இதோ இப்போயே சிக்கன் போட்டுட்டோம், சிக்கன் வெந்துட்டு அரிசி போட்டால் முடிஞ்சிதுரா அப்படின்னு சொன்னாங்க. சரி சீக்கிரமாக செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மாவும் சீக்கிரமாகவே செஞ்சாங்க. சீக்கிரமாக செஞ்சாலும் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கணுமா அப்படின்ட்டு ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம் நாங்கள். கேங்காக வந்திருக்கோம், செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, நீங்களே பாருங்கள். அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. ஊட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி, நெய்யூத்தி நேசம் கொட்டி இழுக்குது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. ஊட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி, நெய்யூத்தி. ஃபைனலாக பிரியாணி கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. சரி வாட்டர் ஃபால் கிட்டே போகலாம் அப்படின்ட்டுக்கு வந்துட்டோங்க. கிளம்பி பாருங்கள் எவ்வளோ ப்யூராக இருக்குது வாட்டர், மிர்ரர் மாதிரி இருக்குது. இங்கே வந்து இந்த தண்ணியில் நிறைய ஃபிஷ்லாம் இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. என்ன கொஞ்சம் ஃபாரஸ்ட்டு தான், பட் எல்லாமே நல்லா ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. சரி குளிச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னடா இது குளம் மாதிரி இருக்குது, வாட்டர் ஃபால்னால் மேலேருந்து தண்ணி வரணுமே அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே கூட மேலேருந்து தண்ணி வருதுங்க, அது வந்து அந்த சைடில் இருக்குது, அந்த அது கவர் பண்ண முடியலங்க. இப்போ வந்து நம்ம மேலே இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா மேலே ஒரு டெம்பிள் இருக்கோங்க, அதுதான் மூலவர். வந்து இங்கே வந்து சிவன் சாமி இருக்காங்க. இந்த சைடில் பாருங்கள், இந்த இது தாங்க அருவி மாதிரி வரும். இந்த இங்கே தண்ணி வந்து தான் அங்கே வந்து குளத்தில் வந்து ரொம்புங்க. இப்போ மேலே ஏறி போயிட்ட உடனே கோவில் அடைஞ்சிடலாம். பாருங்கள் இங்கே கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து என்ன சாமி இருக்காங்கன்னா விநாயகர் இருக்கிறாரு, அடுத்து தான் சிவன் சிலை இருக்கோங்க. சிவன் சிலை வந்து சின்னதாக தாங்க இருக்குது, இது வந்து சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள் இங்கே கூட வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே வருது. இது மலைங்க, இது வந்து கோயிலை அமைக்கலை. இங்கே வந்து நாகா கன்னிகள் கூட இருக்காங்க. அப்புறம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தாங்க. இதை பார்த்தீங்களா, இது வந்து குளம் கிடையாதுங்க, இது ஒரு கிணறுங்க. இது ரொம்ப ஆழமாக இருக்கும், கோவில் பக்கத்துலேயே தான் இருக்குது. அவ்வளோதாங்க, ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இது வந்து ஸ்டெப்ஸ் இறங்கி போகிறதுக்கு. அடுத்ததான் என்ன, பிரியாணி செஞ்சு வச்சுட்டு இருந்தால வந்து அதை சுவை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு சீக்கிரமாக கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதை பாருங்கள் குஷ்பு அக்கா ரியாக்ஷனே வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி வீடியோவை அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன், அதுக்காக என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.